ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகாஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். பிரெட் பேசன் டோஸ்ட், கடலை மாவு யூஸ் பண்ணி இந்த டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட், இன்றைக்கி நான் 8 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, நல்லா ஃபைனாக சாப் பண்ண தக்காளி. இன்றைக்கி நான் 2 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ண அளவுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், துருவின கேரட்டு, இன்றைக்கி 1 கேரட் எடுத்திருக்கேன். டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பட்டர், 1 கப் அளவுக்கு கடலை மாவு, பெருங்காயத்தூள், இது வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ எப்படி பண்ணான்றது பார்க்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், உப்பு, அப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, கேரட் துருவல், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி. நம்ம எடுத்து வச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். கட்டி இல்லாமல் இவ்வளோ திக்கான பஜ்ஜி மாவு இருக்க பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். அந்த ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிரெட் எடுத்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரில் ஃபுல்லாக புரட்டி எடுத்துருங்க. இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி புரட்டி எடுத்துட்டு இதை அப்படியே இந்த தவால வச்சிருங்க. இப்போ ஒரு சைடு மேல லைட்டா கொஞ்சமா பட்டர் தடவிக்கோங்க. ஒரு 1 மினிட் அந்த சைடு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு 1 மினிட்ல இருந்து 1.5 மினிட் வரைக்கும் ஃப்ரை ஆன போதும். இப்போ இந்த சைடு ஃப்ரை ஆயிருக்கும் பாருங்க. 2 சைட்ஸுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தவால் வந்து எடுத்துடலாம். நம்மளுடைய பிரெட் டோஸ்ட் ரெடி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா டோஸ்ட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டோஸ்ட்டு. இப்போ இதே மாதிரி எல்லா டோஸ்ட்டுமே ரெடி பண்ணிடலாம். நம்ம 2 சைட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. இது டக்குன்னு 1-5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈஸியான டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஈஸியான டிஃபன் ஐட்டமாக இருக்கும் இது. யம்மியான பிரெட் பேசன் டோஸ்ட் ரெடி. நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மின் சட்னி கூட சர்வ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான பிரெட் டோஸ்ட் ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.